ஒரு குற்ற வழக்கு தொடர்பான விசாரணை நடைமுறையிலே சாட்சிகளுடைய சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கிற தருவாயில அதை அடிப்படையாக கொண்டு உத்தரவுகள் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றனவா? நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கின்றன? எந்த ஒரு குற்ற வழக்கிலும் போலீசார் வழக்கினை விசாரித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அந்த இறுதி அறிக்கையிலே சாட்சிகள் வந்து என்ன வாக்குமூலங்கள் கொடுக்கின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடிப்படையாக கொண்டே போலீசார் வந்து விசாரணையை மேற்கொள்கின்றனர். அது மாதிரியான தருவாயில நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு நடைமுறை போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சாட்சியும் வந்து அவர்களுக்கு அவர்கள் வந்து காவல்துறையில் கொடுத்த வாக்குமூலம், அதாவது 161 வாக்குமூலமோ இல்ல நீதிமன்ற நடுவர் முன்பாக கொடுக்கப்பட்ட 164 சிஆர்பிசி அந்த வாக்குமூலமோ என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டதோ அதை ஒத்துதான் வந்து அந்த சாட்சிகள் வந்து சாட்சியம் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒருவேளை அந்த வாக்குமூலங்களில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களுக்கு மாறான வகையிலேயோ இல்லனா அதற்கு எதிரான வகையிலோ சாட்சியம் அளிக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு பிறர் சாட்சிகளாக கருதப்படுகிறார்கள், ஹாஸ்டல் விட்னஸாக கருதப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு சாட்சியும் சரி ஒரு முரண்பாடு இல்லாமல் அரசு தரப்புடைய இறுதி அறிக்கையில என்னவாக கூறப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் வந்து சாட்சியம் அளிக்கணும் அப்படிங்கறது தான் நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது. இல்லனா காவல்துறையுடைய நடைமுறை ஒரு பக்கமாகவும் சாட்சிகளுடைய வாக்குமூலங்களும் சாட்சியமும் மற்றொரு புறமாகவும் இருக்கும் பொழுது அரசு தரப்பு செய்த விசாரணையே சந்தேகத்துக்கிடமாக உள்ளாக்கப்படுகிறது. போலீசார் விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு அந்த எதிரி அந்த குற்றத்தை புரிஞ்சிருக்காங்கன்றத வந்து அவங்க விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கான சாட்சியம் மற்றும் ஆவணங்களை பட்டியலிட்டு அதை இறுதி அறிக்கையாக நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த சாட்சிகள் வந்து போலீஸ் விசாரணைக்கு மாறான வகையில் ஒன்று சொல்றாங்க அப்படிங்கிறப்போ நீதிமன்றங்கள் வந்து அப்படிப்பட்ட சாட்சியங்களை ஒதுக்கி விடுகின்றன. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் எஸ் நாகமுத்து மற்றும் வி எஸ் ரவி அவர்களுடைய அமர்வுக்கு முன்பாக ஒரு மேல்முறையீட்டு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடிங்க அப்படிங்கிற ஊர்ல வந்து 2007 ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை வழக்குக்கான பின்னணி என்ன அப்படின்னா, அந்த கொலை செய்த மிக முக்கிய அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த குற்றவாளி, முதலாம் குற்றவாளி, அந்த நபர் வந்து அந்த இறந்து போன நபருடைய கொலை செய்யப்பட்ட நபருடைய பெண்ணை வந்து அவர் காதலிக்கிறார். அந்த பொண்ணு அப்ப வந்து 12 படிச்சுட்டு வர்றாங்க. அதை கேள்விப்பட்ட அந்த பெண்ணுடைய தந்தை அவர் வந்து அந்த காதலிச்ச பையனை அடிச்சிடறாரு, தாக்குதலில் ஈடுபடுறாரு. அதன் பிறகு அந்த காதலிச்ச பையன் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. ஆனாலும் அந்த பகைமை உணர்வு வந்து மனசுக்குள்ளே இருந்து வருகிறது. இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மணப்பெண் ஒன்று, மணப்பையன் ஒன்று பார்க்குறாங்க, மணமகன் ஒன்று பார்க்குறாங்க. அவருக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காதலிச்ச பையனுக்கு தெரிய வருகிறது. அப்போ அவர் தாக்குதலில் ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய தந்தையை வந்து அவர் கொலை செய்து விடுகிறார். இதுதான் வந்து போலீசார் இறுதி அறிக்கையில் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த இறுதி அறிக்கை. மொத்தம் 9 நபர்களுக்கு எதிராக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அதுல வந்து ஒரு நபர் வந்து சிறாராக இருக்க காரணத்தினால ஜோயினல் அந்த ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அவர் தீர்மானிக்கப்படுகிறார். அதுல 2 வழக்கில் வந்து இறுதியாக விடுவிக்கப்படுகிறார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நபர் இறந்து போகிறார். ஆக அந்த வழக்கினை விசாரித்த ராமநாதபுரம் செஷன்ஸ் நீதிமன்றம் 5 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. அந்த வழக்கு தான் வந்து நீதியரசர் எஸ் நாகமுத்து மற்றும் வி எஸ் ரவி அந்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு முன்பாக அந்த வழக்கு மேல்முறையாக வருகிறது. அப்ப அந்த சாட்சியங்களை பார்க்கும் பொழுது அந்த அமர்வு வந்து தெளிவாக வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுல வந்து அந்த இறந்து போன நபருடைய மனைவி மற்றும் இறந்து போனவருடைய சகலை மைத்துனர் மகள் 4 வந்து அவருடைய சாட்சியத்தில் ஒன்றுக்கொன்று முரண்பாடான விஷயங்கள் இருக்கிறது, அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிற வாக்குமூலங்களுக்கு எதிரான வகையில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவங்க வெகு தூரத்தில் இருக்கிறதாக முகவரியில் இருந்தாலும் அங்கே வெகு தூரத்தில் நடக்கிற கொலையை வந்து கண்ணால் பார்த்ததாக சொல்ற விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில இல்ல, நம்பத்தகுந்த வகையிலும் இல்ல. சாட்சிகள் அவங்களுடைய வாக்குமூலத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களுக்கு எதிரான வகையில் அவங்க சாட்சியம் அளிச்சிருக்காங்க. ஆக அதை அடிப்படையாக கொண்டு அந்த கீழமை நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனை வந்து ஏற்றுக்கொள்ள தகுந்ததில்ல, ஆகவே நாங்கள் ரத்து செய்யறோம் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆக சட்டத்தின் பார்வையில வந்து சாட்சிகளுடைய சாட்சியம் அப்படிங்கிறது வந்து அரசு தரப்புல கூறப்பட்ட வாக்குமூலங்களை வந்து சார்ந்து இருக்கணுமே ஒழிய அதற்கு எதிரான வகையிலோ மாறுபட்ட வகையிலோ இருந்தா அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை வந்து நீதிமன்றங்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.